கியூப் தமிழ் வணக்கம். ஈரான் ஏஆருக்கு எதிராக ஐரோப்பா அமெரிக்காவினுடைய புதிய தடைகள் வருகின்றன. ஈரான் மீது ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடைகள் ஈரானினுடைய வர்த்தகத்தை அடித்து வீழ்த்தியிருக்கின்றன. இப்பொழுது ஈரானினுடைய விமான சேவை ஆகிய ஈரான் ஏஆருக்கும் பறக்க முடியாத தடைகள் வரப்போகின்றன. இதற்கு காரணம் ஈரான் ரஷ்யாவிற்கு தொடர்ந்து பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த ஏவுகணைகள் மிக பெரும் அழிவுகளை உக்ரைனிய போர்க்களத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு எதிராக ஈரான் நேரடியாக ஒரு போரை நடத்துவதை விட ரஷ்யாவிற்கு ஏவுகணைகளை வழங்கி ரஷ்யா மூலமாக அமெரிக்காவினுடைய போரை நடத்தி கொண்டிருக்கின்ற உக்ரைன் மீது ஏவுகணைகளை தள்ளி கொண்டிருக்கின்றது. இது நேரடி போருக்கு ஒப்பானதுதான். ஆகவே இதற்கான விலையை ஈரான் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஏவுகணை ஏற்றுமதிகள் மூலமாக ஈரான் உழைக்கின்ற பணம் அவ்வளவும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். இதற்கு ஈரானினுடைய விமான சேவையை படுக்க வைக்க வேண்டும். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று பிரிட்டன் வந்திருந்த பொழுது இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். அவரோடு இணைந்து பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரான் இவ்வாறு செய்வதானது யுத்தத்தை பரவலாக்கல் செய்கின்ற ஓர் இரகசிய திட்டம் சார்ந்தது, எனவே ஈரானுக்கு மேலான தடைகள் அவசியம் என்று கூறியிருக்கின்றார். பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லம்மி மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உளவு பிரிவும் ஈரானினுடைய ஏவுகணைகள் எங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன, எப்படி போய் சேர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பான அனைத்து தகவல்களையும் திரட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது விவகாரம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஈரானுக்கு எதிரான தடைகள் வருகின்றது. இந்த தடைகள் அல்ல காரணம். தடைகளுக்கான பேச்சுக்கள் வருவதற்கு பின்புலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்னொரு விடயமும் காரணம். ஈரானும் ரஷ்யாவும் வரும் சில நாட்களில் முக்கியமான ஓர் ஒப்பந்தத்தை செய்ய இருக்கின்றன. இது இரு நாடுகளும் இணைந்த ஒப்பந்தமாகும். ஈரான் மீது தாக்குதலை நடத்தினால் ரஷ்யா துணைக்கு வருமா என்பதை இந்த ஒப்பந்தம் சொல்ல போகின்றதா என்பதுதான் எதிர்பார்ப்பாகும். எனவே ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக அடித்தது போல ஈரானையும் அடிக்கப் போகின்றார்கள். ஜெர்மனியும் இதை உறுதி செய்துவிட்டது. இந்த நிலையில் தாம் ஏவுகணைகளை வழங்குவதாக திடீரென இவர்கள் கூறுவதானது இவர்களுடைய ஏதோ நீண்ட அடிப்படையிலான திட்டத்தின் வடிவம்தான் முற்றுமுழுதான போலி பிரச்சாரம் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரான் சமாதானத்திற்கு சென்றாலும் இப்போதைய நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் சமாதானமான ஒரு பாதை தூரத்தில் இல்லை என்பதன் அடையாளமே இந்த நிகழ்வுகளினுடைய சமிக்ஞையா என்பதை பொறுத்திருந்த பார்த்தல் வேண்டும். அமெரிக்காவினுடைய உதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் கூவெட் கேம்பில் சீனா தொழில்நுட்ப ரீதியாக ரஷ்யாவினுடைய போர் இயந்திரத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற உதவி நாம் எதிர்பார்த்ததை விட மிக மிக பெரியதாக இருப்பதாக தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே சீனா ரஷ்யாவிற்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதானது இப்பொழுது போய்கொண்டிருக்கின்ற இந்த போரானது இலகுவில் நின்று போய்விடக் கூடியதும் சமாதானம் வென்று வருவதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து குறைப்பதாகவே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.